இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு பா அப்படின்னா எம்படட் சிஸ்டம் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல யூனிட் நம்பர் ஒன்னுடைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்ப யூனிட் நம்பர் ரெண்டுல வாட் இஸ் தட் ஐஓ போர்ட்ஸ், ஐஓ போர்ட்ஸ் டிவைசஸ் என்ன, ஐஓ போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிற ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட், தட் இஸ் ஐஓ போர்ட் அப்படிங்கிற கண்டென்ட்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Right? Okay. So that is IO. This is IO port. So IO port na yenna. What is mean by IO port? So what is mean by IO port? IO port na yenna. Abdingarada preliminary stage or small explanations paapo. So IO port la yenna abdin soli paathamna. This is IO port. Right? இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்கு, தட் இஸ் எனி ப்ராசஸர், மைக்ரோ ப்ராசஸர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர், ரைட், எது வேணால் எடுத்துக்கிறோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸரோ இல்லை மைக்ரோ கண்ட்ரோலரோ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் த டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரைட் டு ப்ராசஸர். எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து மியூபிக்கோ அல்லது மியூசிக்கோ டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணுறோம், மைக்ரோ ப்ராசஸரில் மேனிப்புலேஷன் ஆன டேட்டாவை எடுத்து எக்ஸ்டர்னல் வேல்யூக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும், ரைட், தட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலரோ அல்லது மைக்ரோ ப்ராசஸரோ இதை எடுத்துட்டு டேட்டாவை எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு வி ஆர் கோயிங் டு கம்யூனிகேட் டேட்டா. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பாயிண்ட், அதுக்கு ஒரு பின்னு தேவைப்படுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஐஓ போர்ட்னு சொல்றோம். சரி, இதை எப்படி சார் அப்படி அனுப்ப போறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும், ஸோ டேட்டா இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் வந்து டிஎல்சி டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் பேஸ் ஆல்ரெடி யூ ஆர் வெல் நோன், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பேஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறோம், ரைட்டா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து ரெண்டு மெத்தடில் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ஒன்று சீரியல் மெத்தட், இன்னொன்று வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா பேரலல், தட் இஸ் பேரலல் மெத்தட், பேரலல் பிட்ஸு மெத்தட் அப்படிங்கிறத ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்னென்ன டிவைஸ் என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று தட் இஸ் ஸ்பீட் ஆஃப் டேட்டா. ஸ்பீட் ஆஃப் டேட்டா அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ், தட் இஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸு பர் செகண்ட். இப்போ ஒரு செகண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு செகண்ட் 0 to 60 seconds தட் இஸ் 1 minute. இப்போ நம்ம செகண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 0 to 60 seconds பதிலாக 0 to 1 second, ஓகே 0 to 1 second. இதில் எத்தனை ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் பிட்ஸ் பர் செகண்ட். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பாட் ரேட், தட் இஸ் பாட் ரேட் அப்படிங்கிற நம்ம நேச்சுரலாக எல்லாரும் சொல்லுவோம், ரைட்டா, பிட்ஸ் பர் செகண்ட் ஸ்பீடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன தேவைனாக்கா போர்ட்டு, இந்த போர்ட்டுடைய இம்பிடன்ஸ், போர்ட்டுடைய இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த போர்ட் இம்பிடன்ஸ் வேற என்ன வேணும்னாக்கா வாட் இஸ் த போர்ட்டுடைய வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக 1 volt ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ஆல்ரெடி அவைலபிள் இந்த மார்க் 3.3 and 5 volt. அப்புறம் அதோட ஆம்பியர் கேப்பபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், எவ்வளவு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லி ஆம்ப்ஸில் இருக்கும், எவ்வளவு மில்லி ஆம்ப்ஸில். அப்புறம் இந்த அவுட்புட் போர்ட்டை வந்து அவுட்புட் போர்ட்டை எப்படி செய்வாங்க அப்படின்னம்னா இட் மேபி இந்த இடத்துல யூஸ்ட் ஆஸ் எ இன்புட் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க அல்லது அவுட்புட் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா, இன்புட் போர்ட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க அவுட்புட் போர்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ அப்படி நம்ம இங்கே வந்து டேட்டாவை இப்படி கொடுக்குறோம், எங்கேருந்தும் டேட்டா வரும் இல்லாட்டி எடுத்துகிட்டு போவோம், டிஃப்ரெண்ட். இங்கேருந்து போகக்கூடியது
ப்ராசஸர் ப்ராசஸருடைய ரிஜிஸ்டர்ஸ்க்குன்னு போன் பார்ப்போம். இங்கே எக்ஸ்டர்னல் வேர்ல்டு தட் இஸ் மியூசி, இங்கே மியூசி தட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் டு தட் இஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரைட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட், இதுதான் என்ன பண்ணுறோம் பேசிக் கான்செப்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரைட்டா, புரியுதா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் மெத்தட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்குறோம் ரைட்டா, புரியுதா? ஸோ இப்போ ஃபர்தராக என்ன செய்யலாம், அப்புறம் இந்த ஐஓ போர்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா வி ஆர் கோயிங் டு சீனம் எப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ரைட்டா. ஸோ இந்த ஐஓ போர்ட், ஸோ ஐஓ போர்ட்னு எடுத்துட்டா ஐஓடு கேன் ரிசீவ் த பைட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பிரிஃபரல். ஸோ எக்ஸ்டர்னல் பிரிஃபரல்ங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து அவுட் சைட் த வேர்ல்டுங்கிறது இன்சைடு த ப்ராசஸர் இல்லாமல் இருக்கும்போது அது எங்கே வேற மெமரியிலிருந்தும் வரலாம், இல்லை வேற ப்ராசஸர் தட் இஸ் வேற ப்ராசஸர்லேருந்தும் வரலாம், இல்லை வேற கண்ட்ரோலர்ஸ்லேருந்தும் வரலாம். சிம்பிளி எனி சாலிட் ஆர் செமிகண்டக்டர் டிவைஸ்லேருந்து வரலாம், அல்லது சென்சார்ஸ்லேருந்தும் வரலாம், அல்லது த்ரூ ஏர் தட் இஸ் கம்யூனிகேஷன்ஸ் ரிசீவும் ஆகலாம், டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கலாம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரீடிங் ஃபார் ரீடிங் தம் இன் லேட்டர் யூஸிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த டேட்டாவை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வரக்கூடிய அந்த பாத் அதோடைய வழி அதோட எந்த வழியாக வருதோ, இப்போ வீட்டுக்கு எப்படி வாசல் கதவு வைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த வழியாக தான் அது வரணும். ஸோ அந்த பார்ட் தான் என்ன சொல்றோம் தட் இஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ரைட். ஏன் அப்படிங்கிறதுனா இந்த அவுட்புட் போர்ட் வந்து உள்ளுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் இல்லை ப்ராசஸர் வந்து ப்ராசஸிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் இதுக்கு தனியாக செப்பரேட் ஒரு போர்ட் போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், தட் இஸ் இது ஒரு உள்ள சிபியு இருக்கும், தட் இஸ் ஏஎல்யு. ஸோ இது இன்புட் போர்ட் அவுட்புட் போர்ட். இங்கே டேட்டா கம்யூனிகேஷன் இதில் ஃபெச் ஆகும்போது இந்த சிபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஏஎல்யூ வந்து அஃபெக்ட் ஆக கூடாது ரைட்டா. ஸோ அது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சி தட் இஸ் த சென்ட் பைட்ஸ் எக்ஸ்டர்னல் பிரிஃபரல் டிவைஸ் ஆர் ப்ராசஸிங் பை யூசிங் த எக்ஸிக்யூட் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் அண்ட் இன்னொன்று சென்ட். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தட் இஸ் எக்ஸ்டர்னல் வேர்டு அண்ட் இன்டர்னல் வேர்டு. நெக்ஸ்ட் கனெக்ட் த ப்ராசஸர் யூசிங் த அட்ரஸ் டிகோடர் அண்டு சிஸ்டம் பஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அட்ரஸ் டிகோடர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்கு, அட்ரஸ் டிகோடர்ஸ் அண்டு சிஸ்டம் பஸ் கனெக்ட் த ப்ராசஸர். ஸோ இப்போ ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பஸ் இருக்கும், தட் இஸ் த பஸ். இந்த பஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு தட் இஸ் தட் சிஸ்டத்தோட இதை கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த பஸ்ஸே வி ஹாவ் கோயிங் டு கனெக்டட் வித் த அனதர் டிவைஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பஸ்ஸை இந்த ப்ராசஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி, த்ரூ த அட்ரஸ் பஸ்ஸாகவும் இருக்கும். இன்னொரு பஸ் வி ஆர் கோயிங் டு கனெக்டட், அது என்னது டேட்டா பஸ்ஸாகவும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம் ரைட்டா. அட்ரஸ் டிகோடர் அண்டு சிஸ்டம் பஸ். ஸோ இதில் சிஸ்டம் பஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அட்ரஸ் டிகோடர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, அது என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ சிஸ்டம் பஸ் அப்படிங்கிறது வந்து இன்சைடு தட் த ப்ராசர், இந்த ப்ராசர் இந்த ப்ராசருக்குள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டம் பஸ். இங்கே ஏஎல்யூ இருக்குது, ஏஎல்யூ இந்த ஏஎல்யூ உள்ள இன்டர்னல் ரெஜிஸ்டர்ஸ் இதுக்கு உள்ள போகக்கூடியது தட் இஸ் சிஸ்டம் பஸ். இது ஆல்ரெடி என்ன தட் இஸ் ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் ஆஃப் த ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டோம், அதில் போட்டிருப்போம் ரைட். டேட்டா பஸ்னா என்ன, அடுத்தது அட்ரஸ் பஸ்னா என்ன, கண்ட்ரோல் பஸ்னா என்ன,
பஸ் இன்டர்ஃபேஸிங் யூனிட்னா என்ன? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. என்னது? டேட்டா பஸ், டேட்டா பஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது அட்ரஸ் பஸ்ஸு, அடுத்தது கண்ட்ரோல், கண்ட்ரோல் பஸ். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பஸ் இன்டர்ஃபேஸிங் யூனிட், பல்ல பஸ் யூனிட், யூனிட் கண்ட்ரோல் யூனிட், ஆல் ஆர் ஹேவிங் எ செப்பரேட், உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, வெளிலேருந்து வரக்கூடிய பஸ் சில சமயம் பைட்ஸு உடைய ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வி ஆர் கோயிங் டு டீகோட் இட். நம்ம இதை டீகோட் பண்ணிடுவோம். ரெண்டு பிட்டு யூஸ் பண்ணால் இதில் 4x4 மெமரி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டீகோட் பண்ணிக்கிறோம். நம்ம பிட்டை வாங்கி என்ன செய்கிறோம்? டீகோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸர் யூசஸ் த அட்ரஸஸ், அட்ரஸஸ் ஆல்ரெடி நீங்கள் மைக்ரோ ப்ராசஸர் மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் ஆர் தட் அட்ரஸ், என்னென்ன அட்ரஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறோம், எந்த அட்ரஸில் நம்ம டேட்டா இருக்குது, எந்த அட்ரஸில் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்தா போல் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு போர்ட்ரு, ரிஜிஸ்டர் அட்ரஸ் ஃபார் ப்ரோக்ராமிங் போர்ட் ஃபங்க்ஷன்ஸு, ரீடிங் போர்ட் ஸ்டேட்டஸ் ஃபார் ரைட்டிங் எக்ஸட்ரா, இதெல்லாம் கொடுத்துரு. இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். போர்ட்டு ரிஜிஸ்டர் அட்ரஸஸ், இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இதுக்குள்ளே ALU இருக்குது அப்படின்னு சொன்னோம். இது மியூபி, மியூபி ஆர் மியூசின்னு சொன்னேன். இதில் ALU இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்கேருந்து வரும்பொழுது இதில் ஏதாவது இந்த ALUல ஒர்க் இருந்ததுன்னா இன்ஸ்டன்டேனியஸாக இந்த டேட்டா மேபி இன் லாஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வர்ற இந்த போர்ட்டை தூக்கி நான் இங்கே ஒரு ரிஜிஸ்டர் வச்சிடுறேன். ரிஜிஸ்டர் இந்த இடத்துலயே ஐ எம் ஆல்சோ கோயிங் டு புட் தட் ரிஜிஸ்டர். ஐ எம் ஸ்டோர் த டேட்டா இன் திஸ் ரிஜிஸ்டர். இந்த ரிஜிஸ்டரில் நான் என்ன பண்ணிடுறேன்? ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். உடனே இந்த ப்ராசஸர் கரண்ட் எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு, அதாவது கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட எக்ஸிக்யூஷனை முடிச்சுட்டு வில் வே கோயிங் டு டேக். சிமிலர்லி இட் மே கோயிங் டு லோட், வேலையை முடிச்சோன்னு தூக்கி அவுட்புட் போர்ட் ரிஜிஸ்டரில் இது போட்டிருக்கு. அவுட்புட் போர்ட் என்ன பண்ணோம்? இந்த டேட்டாவை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டிரான்ஸ்மிட்டர். சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு தபால் வருதுன்னா, தட் இஸ் எப்படி நீங்கள் ஒரு தபால் அனுப்பணும் அப்படின்னா, நீங்கள் தபாலை ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்பேச் செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருவீங்க. அப்படியே ஒன்லி அட்ரஸை மட்டும் எழுதி, ஸோ தட் மெயில், தட் மெயில் என்ன ஆகும்? பேஸ்ட் ஆன் தட் அட்ரஸ் அங்கே உள்ளவங்க அதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன ரெஃபரன்ஸ், அதுதான் இங்கே டீகோடிங். ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. சிமிலர்லி வரக்கூடிய தபாலை அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்குறாங்க, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் அட்ரஸ். அதுக்கப்புறம் அது யாருக்கு போகணுமோ வருது, நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறது டேட்டா, உங்களுக்கு போகிற ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் அட்ரஸ். அது வருது, வர்றது எங்கே? தட் இஸ் ஒன்னு டெஸ்பேச் செக்ஷன், இன்னொன்று ரிசீவிங். திஸ் இஸ் ரிசீவிங் செக்ஷன், இன்னொன்று டெஸ்பேச் செக்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரிசீவிங் செக்ஷன் டெஸ்பேச் செக்ஷன் தான் இங்கே தேவைப்படுறதா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சொல்ல வராங்க எம்பட்டில். நெக்ஸ்ட் போர்ட் பஃபர் அட்ரஸஸ், பஃபர். ஸோ பஃபர் வி நீட் த பஃபர். ஆல்ரெடி பஃபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், போர்ட் பஃபர் அட்ரஸஸ். ஸோ பஃபரை பொறுத்த வரைக்கும் பஃபர் அட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ இங்கேருந்து வரக்கூடியது இது ஒரு ஸ்பீடில் வரும். எகெயின் ப்ராசஸர் வில் ஆல்கோ ஓகேன் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. ஸோ அப்போ அந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஸ்பீடு மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. அப்போ வி ஆர் அசியூம் தட் த ஒன் பாட்டில் நெக், ஸோ ஒன் பாட்டில் நெக். ஸோ வி ஆர் ஆஸ் லைக் ஏ ஃபனல், தட் இஸ் ஹியர், தட் இஸ் we are taking that a very large vessel as like this. So this is the area, this is the area which is required as a register, as a buffer. So your inflow is varied, whatever it is varied, idu valiya ungalku enadhu, it can be regulated, it can be, this part is a buffering action. So idu dhaan nama enna solrom, buffer action appdinu nama solrom, right ah? ஸோ அதுதான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் போர்ட் இருக்கு. இது சீரியல், தட் இஸ் சீரியல் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ், மொட்டரோலா 8255. இது எல்லாமே வந்து நவடேஸ் சிங்கிள் சிப்பில் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் சிப்பில் அவைலபிள். அது என்ன, MSB 430,
அப்புறம் என்எக்ஸ்பி செமிகண்டக்டர், அப்புறம் தட் இஸ் மைக்ரோ சிப் உடையது, மைக்ரோ சிப்பு, தட் இஸ் பிக், பிக்சர்ஸ் இன் கண்ட்ரோல்ஸ், பெரிஃபரல்ஸ் இன் கண்ட்ரோல்ஸ், தட் இஸ் டிஃபரண்ட் சிப்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட், அதெல்லாமே இருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தர் போர்ட்டுடைய டைப்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் என்னன்னாக்கா சின்கரனஸ் சீரியல் இன்புட். வாட் இஸ் த வேர்ட் இஸ் ஏ சின்கரனஸ் சீரியல் இன்புட்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல சீரியல் இன்புட்னா என்ன, பேரலல் இன்புட்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வி ஆர் கன்சிடர் தட் த சீரியல் இன்புட், சீரியல் இன்புட் சப்போஸ் 1010 இஸ் ஏ 4-bit, தட் இஸ் 4-bit வச்சுக்குவோம். ஸோ நம்பர் ஆஃப் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பீடு வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ், நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், 0 to 1 seconds, 1 seconds ஐ எம் கோயிங் டு ஸ்பிளிட் இன் த ஃபோர் பார்ட், ஐ எம் கோயிங் டு ஸ்பிளிட் இன் த ஃபோர் பார்ட். வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் ஒன், ஸோ ஐ எம் ஆல்சோ ஒன், ஐ எம் கோயிங் டு புட் again, that is this is 0, again this is 1, so I am also going to send the bit as like this. So this is 1, this is 1, again this is 0, this is 0. So this is the combination of that bits, combination of the bits, 0 to 1 second, 0 to 1 second. So this is bits per second அப்படிங்கறோம். அப்ப இப்போ பேரலல், இதுவே வந்து பேரலா டேட்டா அனுப்பணும்னா இப்போ 4-bit சிஸ்டம்னா ஐ ஹாவ் தட் ஒய் 1 2 3 4 அண்ட் ரெஃபரன்ஸ் கேபிள் ஒன்று ஆல்சோ தேவை அதுக்கு வந்து, அது 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 டெஃபினட்டாக டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் என்ன மெத்தடோ அதை பேஸ் பண்ணி இந்த இந்த ஒயர் அடிஷ்னல் ஒயரை நம்ம யூஸ் பண்ணுவோம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மெத்தட். ஸோ வி நீட் த ஃபோர் ஒயர்ஸ் பட் ஹியர் வி நீட் த சிங்கிள் வயர்ஸ். இதுலயும் டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு, டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதுலயும் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும், புரியுதா? ஸோ அப்போ ஒன் இஸ் சீரியல், இன்னொன்று வந்து பேரலல். இப்ப இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிஃபிகல்ட் வரும், இதை எங்க ஆரம்பிக்க போறேன், எங்க முடிக்க போறேன், வாட் இஸ் த ஸ்டார்ட், வேர் இட் இஸ் ஸ்டார்ட், வேர் இஸ் ஸ்டாப். ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் தேவை, ஒரு மெத்தட் தேவை. ஸோ வாட் இஸ் என்ன வேணும், ஸ்டார்ட் என்ன, ஸ்டாப் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண வி நீடு சம் ஸ்டாண்டர்ட், என்னது ஸ்டாண்டர்ட் வேணும். ஸோ ஸ்டாண்டர்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வேற என்ன, இப்போ இது இங்கே ஒரு ஸ்பீடில் டேட்டா வந்துச்சு, ஸ்பீடில் இங்கே ஒரு ஸ்பீடு, இங்கே வந்து ஒரு 9600 பாட் ரைட் ஸ்பீடில் போயிட்டு இங்கே 11500 ஸ்பீடில் யூ கேன் ரிசீவ்னா என்ன வரும், தப்பான டேட்டா வரும். ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு தட் இஸ் இவங்க சென்டர், இவங்க ரிசீவர். ஸோ சென்டர் கேன் ஆல்சோ கோயிங் டு புட் தட் ரிக்வஸ்ட் டு ரிசீவர், நான் இது போல் டேட்டா அனுப்பணும் அப்படின்னு சென்ட் த ரிக்வஸ்ட். உடனே ரிசீவர் நான் ஓகே நீங்கள் அனுப்புங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஒரு சென்ட் த அக்னாலஜ்மெண்ட், தட் இஸ் அக்னாலஜ்மெண்ட். உடனே த டேட்டா வில் பி டிரான்ஸ்மிட். இப்போ இந்த நேரத்தில் என்ன செய்ய போடுறேன், போத் சிக்னல் கேன் பி கனெக்டட் வித் த காமன் கிளாக், ஒரே கிளாக்ல கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இங்கேயும் ஒரே ஸ்பீடு, இங்கேயும் ஒரே ஸ்பீடு, விச் கேன் பி போத் ஆர் காமன் ஸ்பீடு வித் அ காமன் கிளாக். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சின்கரனஸ் ஸ்பீடு ஆர் சின்கரனஸ் ஆப்ரேஷன் ஆர் கம்யூனிகேஷன், தட் இஸ் த இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு வேர்டு சின்கரனஸ் சீரியல். ஸோ தட் இஸ் போத் ஆர் சின்கரனைஸ்டு. இதில் என்னென்ன இருக்கு, ஹேண்ட்ஷேக்கிங் சிக்னல் இருக்கு, பஸ் டேட்டா இருக்கு, அப்புறம் காமன் கிளாக். ஸோ திஸ் இஸ் கால்டு த சின்கரனஸ் சீரியல் பிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப் டு திஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ செஷனில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் என்னன்னா இதில் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ஒவ்வொன்றுடைய ஆப்ரேஷனையும்
நம்ம இண்டிவிஜுவலா பார்க்க போறோம் ரைட் ஓகே.